இருந்து நான் உங்களை நீ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன்னா சிக்கன் கட்லெட் வாங்க செய்யலாம் அம்மா கூட சேர்ந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் உப்பு போட்டுட்டு வதக்கிக்கலாம் எப்பவுமே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போடணும் இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுறணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சிக்கன் பச்சை வாசனை எல்லாம் போறதுக்கு நல்லா வதங்கட்டும் ஒரு 5-10 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா சிக்கன் நல்லா இது வதங்கிடுச்சு இப்போ அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் இப்போ நம்ம எக்கை வந்து கலக்கிக்கலாம் உப்பு போட்டுட்டு பெப்பர் எடுத்துருக்கேன் அது போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க வந்து வேகாச்சி எடுத்துருக்கோம் அது நம்ம முன்னாடி செஞ்சாலும் அது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கை ஃபுல்லாக எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் 2-3 கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு முதல்ல பால்சா பிடிச்சி வச்சிடலாம் இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் லைட்டாக தட்டி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுட்டு எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஒரு டிப் பண்ணி உங்களுக்கு எக் பிடிக்கலன்னா மைதா மாவு தண்ணியில் தண்ணியாக கரைச்சி ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு மைதா மாவு கூட இது டிப் பண்ணி செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்படியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் தவாவில் எண்ணெய் வச்சு காஞ்ச அப்புறம் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் கடையில் கூட வச்சு போடலாம் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் எல்லாமே முதல்ல குக்கான ஐட்டம் தான் அதனால் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனால் போதும் இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு இதே மாதிரி அந்த பக்கமும் ஆனவுடனே எடுத்துகிட்டு வேறு போட்டுடலாம் செஞ்சு வச்சுக்கிட்டா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு எடுத்துடலாம் ஈஸியாக இப்போ இதை ஆயிடுச்சு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்